ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு கவனம் கொடுக்கக்கூடிய விஷயமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த படிப்பினுடைய சாரமாக இருப்பதே பாபாவோட நினைவு தாங்கிறார். படிப்பின் சாரமே பாபாவின் நினைவு. இப்போ இந்த நினைவு யாத்திரையில் நீங்கள் எவ்வளவு இருக்கிறீங்களோ அவ்வளவு உயர்ந்த நிலையை வந்து நீங்கள் அடைய முடியும். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நினைவு யாத்திரையில் நீங்கள் முயற்சி செய்து தான் கர்மாதீத் நிலையையும் அடைய முடியுங்கிற. இப்போ அந்த அளவுக்கு நம்ம பாபாவை நினைவு செய்கிறதுக்கான அந்த உள்ளுக்குள்ளே கவனம் இருக்கணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பாபா இன்றைக்கு முக்கியமாக இந்த நாடகத்தை பற்றி புரிய வைக்கிறார். எப்படி லௌகீகத்தில் சில பேர் விதியில் இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, விதியில் இருந்தால் நடக்கட்டும், என்னோடய விதியில் இருந்தால் அது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, ஞானத்தில் நாம் ஒரு விஷயத்தை இது போல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பாபா என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தான் ட்ராமாவோட விஷயம், நாடகம். ட்ராமாவில் இருந்தால், நாடகத்தில் இருந்தால் நான் முயற்சி செய்வேன், நாடகத்தில் எனக்கு இது அடையணுன்ட்டுருந்தால் நான் அதை அடைவேன், இப்படி நடக்கணும்ன்ட்டு இருந்ததுன்னா நடக்கட்டும், எனக்கு இது கிடைக்கட்டும், இந்த நிலையை நான் அடைவேன். நாடகத்தில் இருந்தால் முயற்சி கூட, நாடகத்தில் இருந்தால் நான் அப்படி செய்வேன், இது போல் நாம் ஒரு பொழுதும் சொல்லக்கூடாதுங்கிற. முயற்சி செய்வதும் கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதை உருவாக்கக்கூடியவர்கள் நாம் தானே. அதனால் நம்ம ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது எதிர்காலத்துக்காக நாடகத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் நாம், நாடகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் நாம். அதனால் நாம் நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வேன், அடைவேன் அப்படி சொல்லக்கூடாது. கடந்த கால விஷயத்துக்காக தான் பாபா முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக என்ன சொல்கிறாரு, நாடகம் ஃபுல் ஸ்டாப்னு சொல்கிறார். அதனால் பாபா இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அதனால் நம்முடைய முயற்சியை நாம் அவசியம் செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிறத பாபா நமக்கு சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இது புருஷோத்தம சங்கமிகம். இப்போ தான் வந்து சுயம் ஈஸ்வரனே வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து திறக்கிறார், எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்கிறதுக்காக. அப்போ பாபா ஈஸ்வரன் எப்படி இருக்கார், ரைட்டியஸ், சத்தியமாக இருக்கார். இப்போ இது ஈஸ்வரிய யூனிவர்சிட்டியில் வந்து நமக்கு சத்தியமான விஷயத்தை சொல்லித்தரார். அப்படின்னா எது சரி எது தவறு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியலங்கிறார் பாபா. உங்களுக்கு தான் இப்போ எது சரி எது தவறுங்கிற அறிவு இப்போ கிடச்சிருக்குங்கிறார். ஸோ அதை கொண்டு தான் நாம் நம்மளுடைய உயர்ந்த பாக்கியத்தை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம். இந்த நாடகம் என்பது அதே போல் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. நீங்கள் அனைவரும் இந்த சத்தியமான ஞானத்தை கேட்டு முக்திக்கு போகிறீங்க, பிறகு ஜீவன் முக்திக்கு வரீங்க. இந்த நாடகம் திரும்ப ரிப்பீட் ஆகுது. இந்த நாடகம் எப்பொழுதுமே பழசாக ஆகிறது இல்லைங்கிறார். ஒவ்வொரு முறையும் பாருங்கள், நம்ம நடிக்கும்போது ஒவ்வொரு நொடியும் நமக்கு புதுசாக தான் இருக்குது, பழசாக தெரியறதில்ல. இப்போ இந்த நாடகம் வந்து மீண்டும் மீண்டும் நடந்தாலும் புதிய நாடகமாக இருக்குது. ஒவ்வொரு நொடியும் ஷூட்டிங் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்குங்கிறார். அப்போ நாம் நடிப்பில் கூட என்ன பண்ணணும், கவனம் என்பது வைக்க வேண்டும். ஏன்னா கல்ப பின்னரும் இதே போன்ற நடிப்பு தான், இப்போ என்ன நம்ம ஷூட் பண்ணுறோமோ திரும்ப அதுவே நடக்கும். வாங்க பாபா இன்னைக்கு சொல்லக்கூடிய முழுமையான விஷயங்களை கேட்கலாம். ஓம் சாந்தி. 2/10/2020 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நன்மை செய்யக்கூடிய யுகம். இதில்தான் மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து மிக உயர்ந்த மனிதர்களாக ஆகின்றீர்கள். அதாவது பாபா சொல்கிறாங்க, உத்தம புருஷர்களாக மாறுகிறீர்கள். கேள்வி, இந்த ஞான மார்க்கத்தில் எந்த விஷயத்தை யோசிப்பதால் அல்லது கூறுவதால் ஒருபோதும் முன்னேற்றம் ஏற்படவே முடியாது. அதற்கான பதில், நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம், நாடகம் செய்ய வைத்தால் செய்வோம் என யோசிப்பவர் அல்லது கூறுபவர் ஒருபோதும் அவருக்கு முன்னேற்றம் ஏற்பட முடியாது. இதை சொல்வதே தவறு, இப்படி சொல்வதே தவறு. இப்போது நாம் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். முயற்சி செய்தே ஆக வேண்டும். இன்றைய பாடல், இது தீபம் மற்றும் புயலின் கதை. ஓம் சாந்தி. இது கலியுக மனிதர்களின் பாடல், எனினும் இதன் அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது, இதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது
தீபம் அப்படிங்கிறது யாரு? ஆத்மாவாகிய நாம. புயல் என்பது மாயையோட புயல். இப்போ எவ்வளவுதான் மாயையோட புயல் அடித்தாலும் கூட அந்த தீபத்திற்கு அந்த சக்தி இருக்குது, அணையாமல் தன்னை வந்து காப்பாற்றி கொள்ளுது. அதற்கான சக்தி பரமாத்மா கிட்டேருந்து ஆத்ம தீபத்துக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பாடலாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது புருஷோத்தம சங்கமயுகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். சங்கமயுகத்தோடு கூடவே புருஷோத்தமம் என்ற வார்த்தையை அவசியம் எழுத வேண்டும். குழந்தைகளுக்கு ஞான பாயிண்ட்ஸ் நினைவில் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுத மறந்து விடுகிறீர்கள். வெறும் சங்கமயுகம் இல்லைங்கிறார் பாபா. எப்பொழுதுமே என்ன சொல்லுங்கள், என்ன எழுதுங்க? புருஷோத்தம சங்கமயுகம், ஆத்மா புருஷ் உத்தம நிலையை அடையக்கூடிய சங்கமயுகம். இது முக்கியமானது. இதன் அர்த்தத்தையும் நீங்களே புரிந்து கொள்ள முடியும். புருஷோத்தம மாதமும் இருக்கிறது, இது பிறகு புருஷோத்தம சங்கமயுகமாக இருக்கிறது இல்லையா. வருஷத்தில் ஒரு தடவை பக்தி பண்ணுறதுக்காக புருஷோத்தம மாதம் வைத்திருக்காங்க. இந்த சங்கமயுகத்திற்கும் ஒரு பண்டிகை இருக்கின்றது. இந்த பண்டிகை அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருக்கின்றது. அந்த ஒரு மாதம் எந்த அளவுக்கு அவர்கள் விரதங்கள் இருந்து பக்தி செய்கிறாங்களோ, இப்போ புருஷோத்தம சங்கமயுகத்தோட அடையாளமாக மிகப்பெரிய பண்டிகையாக அந்த மாதம் முழுதும் காட்டப்பட்டிருக்கு. இப்போது நாம் புருஷோத்தமராக மாறிக்கொண்டு இருக்கின்றோம். மிக உயர்ந்த செல்வந்தர்களை விட செல்வந்தராக இருப்பவர்களில் லக்ஷ்மி நாராயண் நம்பர் ஒன்னாக இருக்கின்றார்கள். எல்லா செல்வந்தர்களை விட உலகத்தில் நம்பர் ஒன் யார்? சிருஷ்டியிலே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண். பெரிய பிரளயம் ஏற்பட்டதாக சாஸ்திரங்களில் காட்டுகிறார்கள். பிறகு நம்பர் ஒன் ஸ்ரீ கிருஷ்ணன் கடலில் ஆழ இலையில் மிதந்து வந்தார் என்றும் சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் அதை பற்றி என்ன சொல்வீர்கள்? இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் நம்பர் ஒன்றாக இருக்கின்றார். அவரை ஷியாம் சுந்தர் என்றும் சொல்கின்றார்கள். ஷியாம் சுந்தர்னா என்ன? ஷியாம்னா கருப்பாயிடுறது, சுந்தர்னா அழகாக தூய்மை ஆயிடுறது. அப்போ யார் கருப்பாக இருந்தாலோ பல பிறவிகள் எடுத்து அவர் தான் மீண்டும் சுந்தராக கிருஷ்ணனாக ஆகிறார். இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கால் கட்டை விரலை சப்பியபடி வந்ததாக காட்டுகிறார்கள் இல்லையா. அவரே எப்படி வந்தாருன்னு காட்டுறாங்க. அந்த ஜல பிரளயத்தில் அவர் மட்டும் ஆலை இலையில் அவருடைய கால் கட்டை விரலை வாயில் வச்சுட்டு வந்ததாக காட்டுறாங்க. குழந்தை கர்ப்பத்தில் தான் இருக்கிறது. எனவே ஞான கடலில் இருந்து வெளிப்பட்ட முதலாவது உத்தம புருஷர் ஸ்ரீ கிருஷ்ணர். இப்போ கடல்ங்கிறது பாபா என்ன சொல்கிறாங்க? கர்ப்பம், ஞான கடல்னு சொல்கிறார் இல்லையா. அதை தான் வந்து கர்ப்பத்தில் குழந்தை வர மாதிரி ஞான கடல்னால் யார் பிறவி எடுக்கிறாங்க? பாபானால் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக உயர்ந்த உத்தம புருஷர் நம்பர் ஒன் ஆத்மாவாக வரார். ஞானக்கடலால் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. அதில் நம்பர் ஒன் புருஷோத்தமர் இந்த ஸ்ரீ கிருஷ்ணர். மேலும் இவர் ஞானக்கடலாக இருக்கின்றார், தண்ணீர் கடல் கிடையாது. சிவபாபா யார்? ஞானக்கடல். பிரளயமும் ஏற்படுவதில்லை. உலகமே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு ஜலப்பிரளயம் வந்துருச்சு அப்படி இல்லை. பல குழந்தைகள் புதிதாக வரும்போது பழைய விஷயங்களை திரும்பவும் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இதெல்லாம் நமக்கு தெரியும் தான், ஆனாலும் பாபா ஏன் சொல்கிறாரு? புதுசாகவும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்லணும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என நான்கு யுகங்கள் இருக்கின்றன. ஐந்தாவது இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகம். இந்த யுகத்தில் மனிதர்கள் மாற்றம் அடைகிறார்கள். தாழ்ந்த நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு செல்கிறார்கள். சிவபாபாவையும் புருஷோத்தமர் என்றோ சர்வோத்தமர் என்றோ சொல்கிறீர்கள். அவர் பரம் ஆத்மா, அதாவது பரமாத்மாவாக இருக்கின்றார். பிறகு மனிதர்கள் உத்தமமானவர்கள் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண். இவர்களை யார் இப்படி மாற்றியது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், குழந்தைகளும் புரிந்து கொள்கிறீர்கள். இப்படி மாறுவதற்கு இந்த நேரம் நாம் முயற்சி செய்கின்றோம். உயர்ந்த நிலையை யாரும் சும்மா அடைய முடியாது. அதை அடையிறதுக்கு இந்த நேரத்தில் தான் நாம் சங்கமயுகத்தில் முயற்சி செய்துட்ருக்கோம். முயற்சி ஒன்றும் பெரியது கிடையாது, கஷ்டம் கிடையாதுங்கிறார். மிக எளிமையானது. அபலைகளும் கூணிகளும் எதுவும் எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட இதை கற்றுக்கொள்கிறார்கள். ஏன் பாபா சொல்கிறாங்களே, குருடர்களாக இருக்கட்டும், ஊமைகளாக இருக்கட்டும், கூணிகளாக இருக்கட்டும், உடல் அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் கூட இதை படிக்கலாங்கிறார். உயர்ந்த நிலையை அடைய முடியுங்கிறார். ஒன்றுமே படிக்காதவங்க கூட இதை படித்து உயர்ந்த நிலையை அடையலாங்கிறார்.
அவர்களுக்காக எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்படுகிறது பாருங்கள். அகமதாபாத்தில் ஒரு சாது இருந்தார். தான் எதையும் உண்பதோ குடிப்பதோ இல்லை என்றார். நல்லது, ஆயுள் முழுவதும் எதையும் உண்ணவோ குடிக்கவோ இல்லை என்றால் பிறகு என்ன ஆகும்? ஆனால் அப்படி செய்தாலும் கூட எந்த பிராப்தியும் இல்லை தானே. மரத்திற்கும் உணவு கிடைக்கிறது தானே. உரம், தண்ணீர் எல்லாம் அதற்கு இயற்கையாக கிடைக்கின்றது. அதனால்தான் மரம் வளர்கின்றது. இந்த சாது ஏதாவது ஒரு மாய மந்திரத்தை கற்றிருப்பார். இப்படி பலர் நெருப்பில் நீரில் நடந்து செல்கிறார்கள். ஆனால் இவற்றால் என்ன பலன் இல்லையா? அவர் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்திருக்கலாம். அதுக்காக ஏதாவது ஒரு மாய மந்திரம் வைத்திருக்காருன்னு சொல்கிறாரு பாபா இல்லையா. ஹட்டயோகத்தில் அது போல் பல விஷயங்களை மந்திர மாயாஜாலம் வைக்கிறாங்க. சாப்பிடாம இருக்காங்க, தண்ணியில் நடக்கிறாங்க, இல்லை நெருப்பில் நடக்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன பலன்கிறார் பாபா? என்ன பிராப்தி இருக்குது? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த சகஜ ராஜயோகத்தால் ஜென்ம ஜென்மங்களுக்கும் பலன் கிடைக்கின்றது. நீங்கள் பல பிறவிகளுக்கும் துன்பம் நீங்கி சுகம் பெறுகிறீர்கள். குழந்தைகளை, நாடகப்படி நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை சொல்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். சிவனையும் சங்கரனையும் ஏன் இணைத்தார்கள் என்பதை பற்றி தந்தை புரிய வைக்கின்றான். சிவனும் சங்கரும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. சங்கரருக்கு இந்த உலகில் பாகமே கிடையாது. சிவனுக்கும் பிரம்மாவிற்கு விஷ்ணுவிற்கு பாகம் இருக்கிறது. இவங்கெல்லாம் அவங்கவுங்களுடைய நடிப்பு பாகத்தை வந்து செய்கிறாங்க. பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு ஆல்ரவுண்டர் பாகம் இருக்கின்றது இல்லையா. பிரம்மா விஷ்ணு அப்படின்னா முழு சிருஷ்டியிலேயே அவங்களுடைய பாகம் வந்து நடக்குது. சிவபாபாவிற்கு இந்த நேரம் மட்டுமே பாகம் இருக்கின்றது. சங்கமிகத்தில் மட்டும்தான் சிவபாபா வரார். அவர் வந்து ஞானத்தை தருகின்றார். பிறகு நிர்வாண் தாமிற்கு சென்று விடுகிறார். குழந்தைகளுக்கு ஆஸ்தி சுகங்களை கொடுத்த பிறகு தான் வானப்பிரஸ்திற்கு சென்று விடுகிறார். வானப்பிரஸ்தி ஆவது என்றால் சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்ல முயற்சி செய்வது. எனினும் இப்பொழுது யாரும் திரும்ப போக முடியாது. எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணாங்க, பாபா வராமல் போக முடியாது. ஏனென்றால் விகாரிகளாக கெட்டவர்களாக இருக்கிறார்கள். விகாரத்தினாலேயே அனைவருக்கும் பிறவி ஏற்படுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் விகாரமற்றவர்கள். அவர்கள் பிறவி விகாரத்தினால் ஏற்படுவதில்லை. எனவே அவர்கள் உயர்ந்தவர்கள், சிரேஷ்டமானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். குமாரிகளும் விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் முன்பு யார் சென்றாலும் தலை வணங்குகிறார்கள். இங்கே சங்கரருக்கு எந்த பாகமும் கிடையாது என தந்தை புரிய வைக்கின்றார். மற்றபடி பிரஜாபிதா பிரம்மா நிச்சயம் பிரஜைகளின் தந்தையாக இருக்கிறார். சிவபாபாவை ஆத்மாக்களின் தந்தை என்று சொல்வார்கள். அவர் அழியாத தந்தை. இந்த ஆழமான விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். யார் பெரிய தத்துவ ஞானியாக இருக்கின்றாரோ அவருக்கு பெரிய பட்டங்கள்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கின்றன. ஸ்ரீ ஸ்ரீ 108 என்ற பட்டம் வித்வானுகளுக்கு கிடைக்கின்றது. பனாரஸில் உள்ள கல்லூரியில் தேர்ச்சி பெற்ற பட்டங்களை பெறுகிறார்கள். தந்தையின் பட்டத்தை தன் மீது வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்ல தந்தை குப்தாஜியை பனாரஸிற்கு அனுப்பி வைத்தார். அங்கே யூனிவர்சிட்டியில் படித்து தனக்கு என்னெல்லாம் டைட்டில் வச்சுக்கிறாங்களா, எதெல்லாம் பரமாத்மாவோட டைட்டிலோ ஸ்ரீ ஸ்ரீ 108ங்கிறதெல்லாம் தனக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவரோடது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக பாபா என்ன பண்ணாராம், குப்தாஜியை அங்கே அனுப்பினாராம் சேவை பண்ணுறதுக்காக. தந்தையை ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு என்று சொல்கிறார்கள். மாலையும் 108 மணிகளை கொண்டு செய்யப்படுகிறது. 8 ரத்தனங்கள் புகழ்பெற்றவையாக இருக்கின்றது. அவர்கள் பாஸ்வித் ஆனராக ஆகின்றார்கள். எனவே அவர்களின் புகழ் பாடப்படுகின்றது. பிறகு அவர்களை விட குறைவாக 108 மணிகளுக்கு பூஜை செய்கிறார்கள். யாகம் வளர்க்கும் போது சிலர் 1000 சாலிகிராமங்களை கூட உருவாக்குகிறார்கள். சிலர் 10,000, சிலர் 50,000, சிலர் 100,000 சாலிகிராமங்களை கூட உருவாக்குகிறார்கள். மண்ணால் செய்து பிறகு யாகத்தை செய்கிறார்கள். வியாபாரிகள் மிக பெரிய செல்வந்தர்களாக இருந்தால் 100,000 சாலிகிராமங்களை கூட உருவாக்குகிறார்கள். சாலிகிராமங்கிறது என்ன? பாபா சிவபாபா கூடவே ஆத்மாக்களாகிய நாம் யாரெல்லாம் அவரை புரிந்து அவருக்கு உதவியாளர்களாக இருக்கோமோ, உயர்ந்த நிலை அடைகிறோமோ, அவங்கள என்ன பண்ணுறாங்க, 16,108 இல்லை இது போல் நிறைய சாலிகிராமங்களை செய்கிறார்கள். மாலை பெரியது என தந்தை புரிய வைக்கிறார். 16,108 மணிகளின் மாலையை கூட உருவாக்குகிறார்கள்.
இதை குழந்தைகள் உங்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். நீங்கள் எல்லோரும் தந்தையோடு சேர்ந்து பாரதத்திற்கு சேவை செய்கிறீர்கள். தந்தைக்கு பூஜை நடக்கும்போது குழந்தைகளுக்கும் பூஜை நடக்க வேண்டும். ருத்ர யாகம் ஏன் நடத்துகிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. எல்லோரும் சிவ பாபாவின் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். இந்த நேரம் உலகில் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கின்றது? இதில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் சிவ பாபாவின் குழந்தைகளாகவே இருக்கின்றார்கள். உலகத்தில் எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். எனினும் எல்லோரும் உதவி செய்பவர்களாக ஆவதில்லை இல்லையா. அவரை புரிந்து கொண்டு பாபா பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்காக வந்திருக்காருன்னா அதுக்கு உதவியாளர்களாக கொஞ்சம் பேர் தான் ஆகிறோம். இந்த நேரம் நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள், பூஜைக்கு தகுதியாக ஆகின்றீர்கள். இந்த விஷயங்களை புரிய வைக்கும் சக்தி வேறு யாருக்கும் இருப்பதில்லை. எனவே இறைவனுக்கு எல்லை காண முடியாது என்று சொல்கிறார்கள் இல்லையா. அவரை உணரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். தந்தையை ஞானக்கடல் என்று சொல்வதால் நிச்சயம் ஞானம் தருவார் தானே. பிரேரணையின் விஷயமே கிடையாது. பகவான் ஏதாவது பிரேரணை மூலமாக புரிய வைக்கின்றாரா என்ன? அவரிடம் உலகின் முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அதை குழந்தைகள் உங்களுக்கு கூறுகின்றார். இது நிச்சயம். நிச்சயம் ஏற்பட்ட பிறகும் தந்தையை மறந்து விடுகிறார்கள். தந்தையின் நினைவே படிப்பின் சாரமாக இருக்கின்றது. நினைவு யாத்திரையின் மூலமாக கர்மாதீத் நிலையை பெறுவதற்கும் முயற்சி தேவைப்படுகிறது. இதில்தான் மாயையின் தடையும் ஏற்படுகிறது. படிப்பில் இத்தனை தடைகள் ஏற்படுவதில்லை. சங்கரர் கண்ணை திறந்தவுடன் அழிவு ஏற்பட்டு விடுகிறது என்று சங்கரரை பற்றி சொல்கிறார்கள். இதை சொல்வதும் சரியல்ல இல்லையா. மூணாவது கண் இருக்கு அவருக்கு நெற்றியில், அதை திறந்த உடனே உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறு. நானும் அழிவை ஏற்படுத்துவதில்லை. பாபா சொல்கிறாங்க நானும் அழிக்கிறதில்லை உலகத்தை, அவரும் ஏற்படுத்துவதில்லை. இப்படி சொல்வது தவறு. தேவர்கள் ஒன்றும் பாவம் செய்ய மாட்டார்கள் இல்லையா. சங்கர் என்ன சொல்கிறாங்க, சங்கர் தேவதாய நமகன் பாடிட்டு அவர் போயிட்டு உலகத்தை அழிக்கிற காரியம் செய்வாரா? பாபா இது அனைத்தையும் புரிய வைக்கின்றார். ஆத்மாவிற்கு இந்த சரீரம் ரதமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் தனது ரதத்தை கொண்டு சவாரி செய்கின்றது. நான் இந்த சரீரத்தை கடனுக்கு பெறுகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். எனவே எனது பிறவி தெய்வீகமானது, அலௌகிகமானது. இப்பொழுது உங்கள் புத்தியில் 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கின்றது. இப்போது நாம் வீட்டிற்கு போகின்றோம், பிறகு சொர்க்கத்திற்கு வருவோம் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை மிக எளிமையாக புரிய வைக்கின்றார். இதில் ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடாது. பாபா எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, வாயிலிருந்து எதுவுமே சொல்ல முடியவில்லை என்று சொல்கிறார்கள். சிலருக்கு பாபா இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது, எப்படி நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது அப்படின்லாம் கவலைப்படுறாங்க. ஆனால் அப்படி ஆவதில்லை. ஆனால் அப்படி இல்லைங்கிறார் பாபா. ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்கிறார். வாய் அவசியம் வேலை செய்கிறதல்லவா, உணவு உண்ண வாய் வேலை செய்கிறது தானே. வார்த்தை வருவதில்லை என்பதற்கு சாத்தியமே இல்லை. என்ன சொல்லணும், பயிற்சி பண்ணணுங்கிறது சொல்கிறார் பாபா. பயிற்சி பண்ணுங்க, தானாக உங்களுக்கு ஞானத்தை சொல்ல வரும். தந்தை மிக எளிதாகவே புரிய வைக்கின்றார். ஒருவர் மௌனமாக இருந்தாலும் அவரை நினைவு செய்யுங்கள் என மேலே சைகை காட்டுகிறார்கள். துன்பத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் இந்த ஒரு வள்ளல் மட்டுமே. பக்தி மார்க்கத்திலும் அவர் வள்ளலாக இருக்கின்றார். எல்லாருடைய மன ஆசையை பூர்த்தி செய்கிறார். மேலும் இந்த நேரமும் வள்ளலாக இருக்கின்றார். பிறகு வானப்பிரஸ்த நிலையில் அமைதி இருக்கின்றது. குழந்தைகளும் சாந்தி தாமத்தில் இருக்கின்றீர்கள். பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பாகம் பிறகு பிராக்டிக்கலாக வருகின்றது. உலகை புதுமையாக மாற்றுவது இப்போது எனது பாகமாக இருக்கின்றது. ஹெவன்லி காட் ஃபாதர் என்று அவரது பெயர் மிக நன்றானதாக சொல்லப்படுகிறது. தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். தந்தை ஒரு பொழுதும் நரகத்தை படைப்பதில்லை. பழைய உலகை யாராவது படைப்பார்களா என்ன? வீடு கட்டும்போது புதிதாக கட்டப்படுகிறது. சிவபாபா பிரம்மா மூலமாக புது உலகையே படைக்கின்றார். இவருக்கு அந்த பாகம் கிடைத்திருக்கின்றது. இங்கே பழைய உலகில் மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒருவர் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நாம் சிவ பாபாவின் குழந்தைகள் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு ஷரீரதாரி பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டவர்கள். நமக்கு ஞானம் சொல்பவர் படைப்பவரான சிவ பாபா.
அவர் தனது படைப்பின் முதல் இடை கடையின் ஞானத்தை சொல்கின்றார். இப்படி மாறுவதே உங்கள் குறிக்கோளாக இருக்கின்றது. மனிதர்கள் எவ்வளவு செலவு செய்து மார்பில் போன்றவற்றால் மூர்த்திகளை செய்கிறார்கள்? இது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம், உலக பல்கலைக்கழகம், முழு பிரபஞ்சமும் மாற்றப்படுகின்றது. அவர்களுடைய நடத்தையெல்லாம் அசுரத்தனமாக இருக்கின்றது. முதல் இடை கடை துன்பம் கொடுப்பதாக இருக்கின்றது. இது ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி, ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் ஒன்று மட்டுமே இருக்கின்றது. அதை ஈஸ்வரனே வந்து திறக்கின்றார். அதனால் முழு உலகத்திற்குமே நன்மை ஏற்படுகின்றது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு சரி எது தவறு எது என்ற அறிவு கிடைக்கின்றது. மற்ற எந்த மனிதர்களுக்கும் இது புரிந்து கொள்வதில்லை. சரி எது தவறு எது என்பதை புரிய வைப்பவர் ஒரே ஒரு ரைட்டியஸ், அதாவது சத்தியமானவர்தான். அவரை சத்தியம் என்று சொல்கிறார்கள். தந்தையே வந்து ஒவ்வொருவரையும் நேர்மையானவர்களாக, ரைட்டியஸாக மாற்றுகின்றார். நேர்மையானவராக மாறும்போது முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்திக்கு வருகின்றீர்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பாகத்தை நடிக்க நம்பர்வாராக வருகிறீர்கள். இந்த விளையாட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நாடகம் ஷூட்டிங் ஆகி கொண்டே இருக்கின்றது. இது எப்பொழுதுமே புதியதாகவே இருக்கின்றது. இந்த நாடகம் ஒரு பொழுதும் பழையதாக ஆவதில்லை. மற்ற எல்லா நாடகங்களும் அழிந்து போய்விடும். இது எல்லையற்ற அழியாத நாடகம். இதில் எல்லோரும் அழியாத பாகத்தை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். அழியாத விளையாட்டு அல்லது மேடை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது என்பதை பாருங்கள். தந்தை வந்து பழைய உலகை புதியதாக மாற்றுகின்றார். அவையெல்லாம் உங்களுக்கு காட்சிகளாக கிடைக்கும். எவ்வளவு அருகாமையில் வருகின்றீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். சொர்க்கம் எவ்வளோ பக்கத்தில் வருதோ அவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும். காட்சிகளை பார்ப்பீர்கள். இப்போது பாகம் முடிந்து விட்டது என்று சொல்வீர்கள். பிறகு நாடகம் மீண்டும் நடக்க வேண்டும். பிறகு எதை கல்ப முன்னர் நடித்தீர்களோ அந்த பாகத்தை மீண்டும் புதிதாக நடிப்பீர்கள். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. எனவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை குழந்தைகள் நீங்கள் பெற வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். குழப்பமடையக்கூடாது. நாடகம் எதை செய்ய வைக்க வேண்டுமோ அதை செய்ய வைக்கும் என்று சொல்வதும் தவறு. நாம் முயற்சி செய்தே தீர வேண்டும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய தாரணைக்கான முக்கியமான சாரம், முதல் பாயிண்ட்டு, படிப்பின் சாரத்தை புத்தியில் வைத்து நினைவு யாத்திரை செய்து கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். உயர்ந்த பூஜைக்குரியவராக மாறுவதற்கு தந்தைக்கு முழுமையாக உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, சத்தியமான தந்தை மூலமாக சரி எது தவறு எது என்ற அறிவு கிடைத்திருக்கின்றது. அதன் மூலம் நேர்மையானவர்களாக மாறி வாழ்வின் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியில் ஆஸ்தி பெற வேண்டும். இன்றைய வரதானம், சங்கம யுகத்தின் அனைத்து பிராப்திகளையும் நினைவில் வைத்து உயரும் கலையை அனுபவம் செய்யும் உயர்ந்த பலனை பெறுபவர் ஆக வேண்டும். அழியாத பிராப்திகளை பெறுவதே பரமாத்மாவை சந்திப்பது அல்லது பரமாத்ம ஞானத்தின் சிறப்பு. பரமாத்மாவை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னாலே என்ன, உயர்ந்த பிராப்தியை வந்து அடைவது. அதற்காக சங்கமயுக வாழ்வுதான் முயற்சி செய்வதும், சத்தியுக வாழ்வு என்பது பலனை பெறுவதும் என்பது கிடையாது. அதாவது சங்கமயுகம்னாலே முயற்சி முயற்சி முயற்சி, சத்தியுகத்தில் போய் தான் எல்லா பிராப்தி பலன், அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் ஆயிரம் அடியினுடைய பலனை பெறுவது தான் சங்கமயுகத்தின் சிறப்பு. சங்கமயுகமும் என்ன, பிராப்திக்கான யுகம். அதுவும் எவ்வளோ சொல்கிறாரு பாபா, ஒரு அடி எடுத்து வைத்தீங்க அப்படின்னா ஆயிரம் அடி அதனுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் தான் சங்கமயுகம். எனவே இங்கு முயற்சி மட்டும் கிடையாது, உயர்ந்த பிராப்தியும் இருக்கின்றது. இந்த சொரூபத்தை எப்போதும் முன்னால் வைங்க. அதாவது இப்போ முயற்சி பிராப்தி ரெண்டுமே வந்து நமக்கு இருக்கு. அப்போது பிராப்தியை பார்த்து உயரும் கலையை எளிதில் அனுபவம் செய்வீர்கள்.
நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்ற பாடலை பாடுங்கள். எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். அப்போது கொட்டாவி வருவது மற்றும் தூங்கி விழுவதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். இல்லையா, அந்த சோம்பேறித்தனம் வராது. எங்க பிராப்தியோ அங்கே எந்த சோம்பேறித்தனமும் இருக்காது. இன்றைய ஸ்லோகன், தைரியமே பிராமணர்களின் மூச்சு, அதனால் மிக கடினமான காரியமும் எளிமையானதாக மாறிவிடும். அதனால் முக்கியமானது தைரியம். தைரியம் இருக்கும்போது அனைத்துமே ரொம்ப எளிதாக மாறிவிடுகிறது. ஓம் சாந்தி.